ப்ரோ படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. சும்மா சும்மா பயிடுவோம். படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. சிஸ்டர் படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. படம் எப்படி நில்ண்ணா படம் எப்படி இருக்கு சிஸ்டர் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. படம் எப்படி நடந்தது. ஆ படம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படங்களும் சரி அவரோட கதைகளும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக பார்க்கலாம் முழுக்க முழுக்க பார்க்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் பேஸ் பண்ண கதை நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதேமாதிரி எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லலை நம்ம ஒரு விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில் ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்றப்போ நம்ம சொல்லலை நம்ம நேரம் அப்படின்னு சொல்லலை. ஸோ நேரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த இதில் எடுத்துக்கலாம் இந்த கதை. ஸோ அப்படின்றபோது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு. ஜெய்பீம்ல மணிகண்டனோட ஆக்டிங்கை பார்த்துட்டு இதில் பார்க்கல எப்படினாரு. ஆ நல்லாயிருக்கு ப்ரோ. அதில் ஆக்சுவலி அதிலே மிரட்டியிருந்தார். இதில் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை நாசர் சார் நடிச்சிருந்தார். நாசர் சார் மட்டும் இல்லாமல் கேஸ் ரவிக்குமார் எல்லாமே பானுப்பிரியா மேம் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஒரு டைலாக் சொல்லுவார். கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா நான் தேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி டூஸ் மோம்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டைலாக் ரீச் ஆகும். எல்லாருமே கை தட்டுவாங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராச்சு. இதில் வர ஸ்டோரியிலையும் உங்கள் லைஃப்பை எதில் கன்வே பண்ணி பார்க்கணும். அதான் ப்ரோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம என்ன நினப்போம்னா சரி ஓகே நமக்கு நேரம் இப்படி இருந்திருக்கு போல. ஸோ நடக்குது. ஸோ அப்போ நம்ம நினப்போம்ல நம்ம அதை விதி. ஸோ அந்த மாதிரி அதை நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணுது ப்ரோ. இல்லை இதில் வர கேரக்டரில் அசோக் செல்வன் மணிகண்டன் நாசர் கே எஸ் ரவிக்குமார் அந்த பையன் அவங்க கேரக்டர்லாம் உங்கள் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டராக இருக்கும். அதிகமாக கோவப்படுற மாதிரி நான் இருப்பேன் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஹீரோ கேரக்டர் நம்ம எப்பவுமே ஹீரோ மாதிரி தானே. ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணியே நம்ம பார்க்குறோம். ஹீரோவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது ப்ரோ. அதுக்காக நம்ம ஹீரோயிசம் காட்டுறோம் அப்படின்னு இல்லை. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி போகிறனால அந்த நமக்கு ஒரு ஹீரோக்கு நடக்கிற இன்சிடென்ட் நமக்கு நடக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற போது அந்த அவர் அசோத்தில் நடக்கிறது எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே ஓகே தேங்க்யூ. படம் எப்படி ப்ரோ இருக்கு. மணிகண்டன் ஓமை கடவுளை பார்த்ததுக்கப்புறம் படம் நல்லா இருக்குது. அசோசியல் நல்லா நடிச்சிருக்காரு. மணிகண்டனை ஜெய்பீமில் பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது மணிகண்டனை ஜெய்பீமில் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்போ இருந்தாலும் ரித்திகா மெட்ராஸ் படத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். இந்த இதில் எப்படி நல்லா நடிச்சிருக்கு. ஓகே. நாசர் சார் கே எஸ் ரவிக்குமார்லாம் இருக்கிறாரு. எல்லாரோட ஆக்டிங் எல்லாம் எல்லாருமே வந்து மருந்தே நடிக்கிறவங்க தான் சார். எல்லாருமே அந்த ஆக்டிங் நல்லாயிருக்கு. படம் ஓவராலாக எப்படின்னா இருந்தது. படம் பார்க்கலாம் அசோக் செல்வனோட ஆக்டிங் கேஎஸ் ரவிக்குமார் நாசர்லாம் இருக்கிறாங்க உள்ள அவங்களாம் ஆக்டிங் கூட ஜாம்பவன் மாதிரி அவங்கள பற்றிலாம் சொல்லவே வேணாம். அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. நாசர் சார்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே. படம் எப்படி இருக்கு. ஓகே. படத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மெசேஜ் உள்ள சொல்லியிருக்கிறாங்க படத்தில். ஜெய்பீம்ல மணிகண்டனை பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது அதில் பண்ணியிருந்தாரு. நாசர் சார் எப்படி ஸ்டோரியோட அடாப்ட் ஆகிறாரா. நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓவரால் மியூசிக் எப்படி சொல்லுங்க. அவுட் ஆஃப் ஃபைவ் பத்து எவ்வளோ சொல்லுவீங்க. ஓகே. இந்த படத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மெசேஜ் என்ன சொல்லுங்க. நெகட்டிவ் இன்சிடென்ட் நடந்தால் அதுலேயே இல்லாமல் நம்மளும் ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து வெளியிடும்.
ஓகே தேங்க்யூ சிஸ்டர்.